வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ஈத் டே பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஈதுக்கு முதல் நாள் பண்ண ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ், ஈத் அன்னைக்கு பண்ண ரெசிபீஸ், பர்ச்சேஸ் பண்ணது, இதெல்லாம் தான் இன்றைக்கி பிளாகாக பார்க்க போகிறோம். ஈதுனாலும் சரி, எந்த பண்டிகை ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் வீட்டில் நம்ம முதல்ல பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் பண்ணுவோம். அப்புறம் அந்த அன்னைக்கு ஃபங்க்ஷன் அன்றைக்கி சமைக்க தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதே போல் தான் முதல்ல வந்து முடிச்ச பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தா ட்ரெஸ் தான். இந்த தடவை ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய கடையெல்லாம் ஏறி ஏறி இறங்கலை, ட்ரெண்ட்ஸில் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்லேயே எடுத்துட்டோம். ஓரளவு கலெக்ஷன்ஸுமே நல்லா இருந்தது, டாப்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நீங்கள் கூட விசிட் பண்ணி பார்க்கலாம், நல்லாவே இருந்தது. அடுத்த முக்கியமான பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத் அன்னைக்கு சமைக்க வேண்டிய சமைக்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே முதல் நாளே வாங்கிட்டேன். மட்டன் சிக்கனுமே வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா ஈத் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும், நம்ம அதுலேயே வந்து டைம் ரொம்ப போயிடும். முதல் நாள் ஈவினிங்கே எல்லாமே வாங்கிட்டேன், மட்டன் சிக்கன், அப்புறம் தக்காளி வெங்காயம், மண்ண சாம்பார் வைக்கணும்னா அதுக்கு தேவையான காய்கறிகள், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டேன். இதெல்லாம் முதல் நாள் நைட்டு நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். முதல்ல வந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால் அளவுப்படி நம்ம பிரியாணிக்கு எவ்வளோ தேவை அதுபடி எடுத்து வச்சுக்கிட்டேன். மறுநாள் ஈதுக்கு எங்கள் பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் அளவுக்கு பிரியாணி சமைக்கிற, மட்டன் பிரியாணி சிக்கன் தந்தூரி பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டன் சிக்கன் எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். ஸோ தக்காளி வெங்காயம் எல்லாமே நிறைய தான் இருந்தது. நம்மளுடைய முதல் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஆஸ் யூஸ்வல் எல்லாருமே பண்ணுறது இஞ்சி பூண்டு அரைக்கிறது, அதுக்கும் தேவையானதை எடுத்து வாங்கி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நான் பிரியாணிக்கு வந்து இஞ்சி தான் ஜாஸ்தியாக இருக்கும். 1/4 கிலோ இஞ்சினா 1/4 கிலோ அளவுக்கு பூண்டு வச்சு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா பிரியாணிக்கு நமக்கு தேவைப்படும், மற்ற நான்வெஜ் ஐட்டங்களுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்படும். அது மாதிரி மல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் எதுவும் நான் கழுவலை, ஜஸ்ட் ஆஞ்சு மட்டும் எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டேன். காலையில் வந்து சமைக்கையில் வந்து நம்ம கழுவி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ கழுவி அந்த ஈரத்தோடு வச்சுட்டா உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு டைம் இல்லை நைட்டு, அதனால் இப்படி கட் உருவி மட்டும் வச்சுட்டு காலையில் வந்து நம்ம கட் பண்ணி சமைச்சிடலாம் அப்படின்ட்டு. எப்போதுமே வந்து நம்ம ஒரு விசேஷத்துக்கு சமைக்கையில் அந்த மெனுவை போட்டுட்டு அதுக்கு என்னென்ன ஐட்டங்கள் தேவை அப்படின்னு பார்த்து வாங்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு காலையில் நேரத்தில் எதுவுமே மிஸ் ஆகாது. அதே மாதிரி தான் நான் வந்து வெஜிடபிளில் இருந்து நம்ம பண்ணுற ஸ்வீட் வரைக்கும் எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு தான் வாங்கினேன். இல்லது காலையில் எப்படியாவது ஒரு ஐட்டத்தை நம்ம வந்து மனசில் நினச்சிட்டு போய் வாங்கினா மிஸ் பண்ணிடுவோம். முதல்ல வந்து ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்ச பிறகு முதல்ல ஸ்வீட் தான் பண்ண போகிறேன். நைட்டே ஸ்வீட் பண்ணி வச்சுட்டா காலையில் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஐஸ் கோகோனட் பால். இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒரு நோ குக் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இது செய்கிறதுக்கு காஞ்ச தேங்காய் துருவல் தேவைப்படும். டெசிகேட்டட் கோகோனட் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் சேர்த்துக்கணும். இதை சேர்த்துட்டு முதல்ல இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃப்ளேவருக்காக ரோஸ் த்ரப் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கண்டென்ஸ்ட் மில்க் அண்ட் அந்த டெசிகேட்டட் கோகோனட் ரோஸ் ஸ்மெல்லே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கண்டென்ஸ்ட் மில்க் 400 கிராம் டின்னில் பாதி சேர்த்துருக்கேன். 200 கிராம் அளவுக்கு தேவைப்படும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் ஆனாக்கில் நமக்கு தேவைப்படுற சைஸில் உருட்டி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் கூட கையில் ஒட்டாது. நம்ம இதே அளவுகளோடு செய்யலை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் லேசாக பரட்டி எடுத்து நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிடலாம். இது நம்ம குக் பண்ணாததுனால பெட்டர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம எடுத்திருந்த அளவுக்கு ஒரு 15 லட்டு இருந்தது. அடுத்து வந்து நம்ம ஜாமுக்கு தயார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி. 1/2 கிலோ தக்காளிங்கிறது நம்ம இப்போ 15 பேருக்கு சமைக்கிறதா இருந்தால் 1 டீஸ்பூன் தான், ஒரு டேபிள் ஸ்பூன் தான் வைக்கிற மாதிரி வரும். நீங்கள் நல்ல கணிசமாக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நிறைய அளவு பண்ணிக்கோங்க. இதில் நல்ல ஹாட் வாட்டர் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்க போகிறோம். பேரிச்சம்பழம் இதில் பேரிச்சம்பழம் சேர்ப்போம். பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் இருந்தது. இந்த ஹார்டான பேரிச்சம்பழம் தான், அதையும் நம்ம ஊற வச்சுக்கணும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தோல் எடுத்துக்கலாம். தோலோட கூட நம்ம ஜாம் செய்யலாம். நான் இன்றைக்கி தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வெந்நீரில் போட்டு கொதிக்க விட்டால் கூட உங்களுக்கு சீக்கிரமாக தோல் எடுக்க வந்துடும்.
ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல கனமான பாத்திரம் கூட எடுத்துக்கலாம், இல்லை ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் முந்திரி பருப்பு காஞ்சி திராட்சை சேர்த்து வறுத்துக்க போகிறோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஏலக்காய் கிராம்பு இப்போவுமே சேர்த்துடலாம். நான் வந்து தக்காளி வெந்த பிறகு தான் சேர்த்துப்பேன். இப்போ தோல் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியை அந்த நெய்யில் லேசாக வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் ஒரு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு குறைஞ்ச தீயில் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு நான் பேரிச்சம்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கால் கப் அளவுக்கு சீனியும் சேர்த்துக்க போகிறேன். நம்ம விருப்பம் தான் இது. நீங்கள் பேரிச்சம்பழம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டு சீனியை கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம் ஜாஸ்தியாக சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு அல்வா பதத்தில் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் மேலே ஏலக்காய் தூள், அப்புறம் ஒரு 3 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் குறைஞ்ச தீயில் ஒரு 5 நிமிஷம் வச்சிடணும். எல்லாம் சேர்த்து கலந்து உங்களுக்கு கொதிச்சு வரணும். சீனி அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கல்யாண வீட்டில் பரிமாற மாதிரி அந்த மாதிரி தளத்தலன் இருக்கும். இது அல்வா பதத்தில் இருக்கும், மறுநாள் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ நமக்கு ஜாம் ரெடி ஆயிடுச்சு. மறுநாள் எனக்கு கொஞ்சம் வெஜிடேரியன் ஃபுட்டும் பிளான் இருந்தது, வெஜிடேரியன் மீல்ஸும் தயார் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்கு வந்து காலிஃப்ளவர் முதல்ல எடுத்துருந்தேன். காலிஃப்ளவர் முதல் நாளே நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்சிடலாம், மசாலா தடவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கிற வெண்ணியில் உப்பு போட்டு காலிஃப்ளவரை கொதிக்க வச்சுக்க போகிறேன். கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக தான் கட் பண்ணியிருந்தேன். அதே போல் அந்த வெஜ் மீல்ஸ்க்கு காலையில் சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிட்டேன். இல்லை காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்டெல்லாம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டா தான் பிரியாணி வேலை நமக்கு கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும், அது ஈஸியாக இருக்கும். காலிஃப்ளவர் ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச பிறகு நல்ல தண்ணியை வடித்து எடுத்துட்டு அதில் உப்பு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலை. காஷ்மீரி சில்லி பவுடர் அப்படிங்கிறதுனால காரம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காலிஃப்ளவர் வந்து நம்ம தண்ணி அந்த வெண்ணியில் கொதிக்க வச்சுருப்போம் இல்லையா, அதை வடிச்சுட்டு உடனே சேர்த்திங்க அப்படின்னா அந்த மசாலா நல்லா உங்களுக்கு ஒட்டி பிடிச்சிரும். ரொம்ப நேரம் ஆற விட்டுட்டா திருப்பி நம்ம தண்ணி தெளித்து பிசற மாதிரி இருக்கும். இது ரெடி ஆகிட்டு இதை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். மதியம் லஞ்சுக்கு தான் நமக்கு எடுக்க போகிறோம், அந்த சமயத்தில் எடுத்து நம்ம பொரிச்சாலே போதும். ஸ்வீட்டு ஜாம் முடிஞ்சிடுச்சு. நமக்கு வெஜிடபிள்ஸும் தேவையானது கட் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரியாணி சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 கிலோ அளவுக்கு மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. 2 கிலோ தந்தூரி சிக்கன், ஸோ அதுக்குரிய தக்காளி வெங்காயம் மட்டும் அளந்து எடுத்து நைட்டே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக தக்காளி வெங்காயம் வாங்கிட்டேன். ஏன்னா மற்ற சமையல்களுக்கும் தேவைப்படும் இல்லையா, அதனால் இல்லை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி வெயிட் மிஷின்லாம் இல்லாட்டி நீங்கள் வந்து அளந்து தனியாக பிரியாணிக்குன்னு வாங்கிக்கோங்க. இதோட கிச்சன் வேலை, கிச்சனில் உள்ள ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் ஓரளவு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் ஈதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு, அது அப்போ போட வேண்டிய தொழுகைக்கு போட வேண்டிய புர்கா இதை மட்டும் எடுத்துகிட்டு அன்றைக்குள்ள ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. இனி நம்ம ஈத் டே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈத் அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா முத நாளே நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்ததுனால ஈஸியாக இருந்தது. ஈதுக்கு தொழுகைக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுருந்தோம், திருப்பி போயிட்டு வந்து நம்ம குக் பண்ணையில் போட வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். அதனால் அந்த வேலைகள்லாம் ஈஸியாக இருந்தது. முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் போனோம். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன், அதனால் தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டோம். அது போக இட்லி சாம்பார் சட்னி
பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரியாணி வேலை தான். பிரியாணிக்குமே கறியெல்லாம் முத நாளே கழுவி எடுத்து வச்சுட்டேன். நான் உங்களுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன் விளாகில் காட்டலை. ஆக்சுவலி சிக்கன் தந்தூரிக்குமே மசாலா எல்லாம் போட்டு ரெடியாக பாக்ஸில் எடுத்து மேரினேட் பண்ணி உள்ளே தூக்கி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருந்தேன். ஸோ மறுநாள் வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடியாக இருந்ததுனால வேலை ஈஸியாக இருந்தது. முதல்ல எல்லாத்தையுமே அளந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்களுமே பெரிய சைஸில் அதாவது அதிக அளவில் சமைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து குவான்டிட்டி படி எல்லாத்தையுமே அளந்து எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரியாணி பாத்திரத்தையும் வச்சாச்சு. இன்றைக்கி வந்து 2.5 கிலோ அளவுக்கு மட்டன் போட்டு 2 கிலோ அளவுக்கு அரிசி போட்டு சமைக்க போகிறோம். நான் இந்த பிரியாணி வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய பேருக்கு 15 பேருக்கு மட்டன் பிரியாணி செய்யணும்னா உங்களுக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்ட் அளவுகளோடு இருக்கும். இதை உங்களுக்கு நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். மார்னிங்கே வெஜிடேரியன் ரெசிபிஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ பிரியாணியை தம் போட்ட உடனே காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சிக்கன் தந்தூரியும் ஓவனில் ரெடியாக இருக்குது. இதை நம்ம வந்து இப்போ பரிமாறதுக்கு முன்னால் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கத்திரிக்காய் கிரேவிக்கு கத்திரிக்காய் கொதிச்சிட்ருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருந்தால் உங்களுக்கு வந்து பதமாக தயாராகிடும். பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபிஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.